திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்களத்தை அடுத்த இடுவாய் பாரதிபுரம் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர்தான் கோவிந்தராஜ். கூலி தொழிலாளியான இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சுப்புலட்சுமி என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடந்து 9 வருடங்கள் ஆகிறது. இவர்களுக்கு மதுமிதா என்ற 6 வயது மகளும் உள்ளார். இந்நிலையில்தான் கணவன் கோவிந்தராஜ் கூலி வேலைக்கு சென்றுவிட வீட்டில் இருந்த சுப்புலட்சுமியோ அதே பகுதியைச் சேர்ந்த மணிகன் என்பவர் வீட்டில் வைத்து இயங்கும் பனியன் நிறுவனத்தில் வேலை சென்றுள்ளார். இதனிடையே பனியன் நிறுவனத்தின் முதலாளியான மணிகண்டனுக்கும் கோவிந்தராஜின் மனைவியான சுப்புலட்சுமிக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதை குறித்து அறிந்த கோவிந்தராஜ் மனைவியான சுப்புலட்சுமியை பலமுறை கண்டித்தும் திருந்துவதாக தெரியவில்லை. இதையடுத்து ஒரு கட்டத்தில் மனம் வெறுத்து போன கோவிந்தராஜ் தனது வீட்டை விட்டு வெளியூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்று விட்டார். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட மணிகண்டன் சுப்புலட்சுமியுடனான கள்ள தொடர்பை மேலும் தீவிரமாக்கி கொண்டு அந்த பெண்ணிடம் இருந்து வீட்டு மனை பட்டா, 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைகளை ஆசை வார்த்தை கூறி பறித்து கொண்டதோடு அவர்கள் இருவரும் உல்லாசமாக இருந்தபோது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்து வைத்துக் கொண்டு அதை காட்டி மீண்டும் மீண்டும் சுப்புலட்சுமியுடன் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். இதனிடையே பனியன் நிறுவன முதலாளியான மணிகண்டனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் ஆனதாக கூறப்படுகிறது. இதை தெரிந்தும் சுப்புலட்சுமி மணிகண்டனும் தங்களுடைய கள்ள தொடர்பை நிறுத்துவதாக இல்லை. இந்நிலையில்தான் நேற்று மணிகண்டனின் தாயான காளியம்மாள் மற்றும் உடன் சென்ற பெண் ஒருவர் வீட்டில் தனியே இருந்த சுப்புலட்சுமியை அடித்து உதைத்து பணம் பத்திர ஆவணங்களை கேட்டால் உயிரோடு எரித்து கொலை செய்து விடுவோம் என்று, அப்படி இல்லாவிட்டால் நீயே செத்து தொலை என்று மிரட்டி சென்று விட்டதாக கூறினார்கள். இதனால் மனமுடைந்து போன சுப்புலட்சுமியோ தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அந்த பகுதியில் பரவியதால் அங்கு விரைந்து வந்த அவரது உறவினர்கள் சுப்புலட்சுமியின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். வீட்டில் அனாதையாக விடப்பட்ட பெண் குழந்தையை மீட்டு நடந்த சம்பவம் குறித்து மங்களம் போலீசிலும் சுப்புலட்சுமியின் உறவினர்கள் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவம் இடம் விரைந்து சென்ற மங்களம் போலீசார் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சுப்புலட்சுமியின் உடலை கைப்பற்றி பல்லடம் அரசு மருத்துவமனைக்கும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் கள்ளக்காதலன் மணிகண்டனையும் அவரது தாய் மற்றும் ஒரு பெண் உள்பட 3 பேரையும் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஒரு தவறான தகாத உறவால் ஒரு குடும்பமே சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் கணவனும் 6 வயது சிறுமியும் நடுத்தருவில் நிற்கும் அவலம் அரங்கேறி உள்ளது.